நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அடுத்த பாடல் காலமும் வேண்டாம். பாடியவர் ஆலந்தூர் கிழான். பாடப்பட்டோன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். தினை பாடான் துறை பாணாற்று படை. பாடல் ஐயது கடன் நிறை யாழே மெய்யது புறவலர் இன்மையின் பசியே. அறையது வேற்றிலை நுழைந்த வேர்ணனை சிதார் ஓம்பி உடுத்த உயவற்பான பூட்கை இல்லோன் யாக்கை போல பெரும்புள் என்ற இரும்பேர் ஒக்கலை வையகம் முழுதுடன் வளை பையன என்னை வினவுதி ஆயின் மன்னர் அடுகளிரு உயவும் கொடிக்கொள் பாசரை குருதி பரப்பின் கோட்டுமா தொலைச்சி புலாக்களம் செய்த கலாத்தானையன் பிறங்கு நிலை மாடத்து உரந்த யோனி பொருணர்க்கு ஓக்கிய வேலன் ஒரு நிலைப்பகை புலம் படர்தலும் உரியன் தகைத்தார் ஒள்ளெறி புறையும் உருக்கெழு பசும்பூன் கிள்ளி வளவற் படர்குவை ஆயின் நெடுங்கடை நிற்றலும் இல்லையே கடும்பகல் தேர்வீசு இருக்கை ஆற நோக்கி நீ அவட்கண்ட பின்றை பூவின் ஆடுவண்டு இமிரா தாமரை சூடாய் ஆதல் அதனினும் இளையே. விளக்கம். கிள்ளிவளவனும் உறையூரிலிருந்து சோழ நாட்டை ஆட்சி செய்த வேந்தர். அப்போ ஆலத்தூர் கிழார் என்ற சான்றோர் அரசரை பார்க்க போறாங்க. அங்கே வாயில் காப்போர் ஒரு தடையும் செய்யாது அரண்மனைக்குள்ள புலவரை வந்து விட்டுறாங்க. அரசரும் அவரை அன்புடன் புலவரை வந்து ரொம்ப அன்புடன் வரவேற்று உபசரிக்கிறான். புலவர் சில காலம் வந்துட்டு அரண்மனையிலேயே தங்குறாரு. அப்போது அவர் இவரது அரசருடைய தானை சிறப்பையும் அதாவது படையினுடைய சிறப்பையும் போருக்கு சென்று பாடி வீட்டில் தங்கும் இருப்பையும் வேட்படையினுடைய மாண்பையும் நேரில் கண்டு ரொம்ப மகிழ்றாரு. முடிவில் இவன் அவருக்கு மிக்க பொருளை நல்கி செலவிடுத்தான். இவர் வந்துட்டு தங்கி விடை பெற்று போகும்போது கிள்ளிவளவனும் புலவருக்கு தகுந்த மரியாதையெல்லாம் செஞ்சு வழி அனுப்புறாரு. இவன் பெற்ற புலவர் பெற்ற பெரு வளத்தை வந்து பாணன் ஒருவனுக்கு கூறி நீ வந்துட்டு அரசு அங்கே போன அப்படின்னா கிள்ளிவளவனை போய் சந்தித்த அப்படின்னா உன்னுடைய வறுமை எல்லாம் தீர்ந்துடும். அவர் உனக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் தருவார். நீ சீரும் சிறப்புடனும் வாழலாம் அப்படின்னு பாணர் ஒருவருக்கு புலவர் சொல்வதான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. நீ யாழ் கையிலே பசி வயிற்றிலே தைத்த பழங்கந்தை இடுப்பிலே பெரிய சுற்றத்துடனே உலகெல்லாம் சுற்றி வந்தோம் ஆனால் வறுமை தீர்ப்பவர் யார் என கேட்கின்றாய். பகைவர் யானையையும் கொன்று வீழ்த்தும் படை மறைவரை உடையவன் உயர்நிலை மாடத்து உறையூரில் உள்ளவன் பகைவர் பால் சினந்து எரியொளிர் வேல் தாங்கி செல்பவன் அக்கிள்ளியினிடம் செல்வாயாக. அவனை காண காலமும் பார்க்க வேண்டியதில்லை. பகல் வேளையிலே வரும் பரிசிலருக்கு தேரினை வழங்கிக் கொண்டே இருக்கும் அவனை கண்டபின் நீ பொற்றாமரை பூச்சூடி மகிழும் பேறு உறுதியாக பெறுவாய். ஆகலின் இன்றே அவனை காண செல்வாயாக அப்படின்னு ஆலந்தூர் கிழார் பாணன் ஒருவரிடம் சோழன் கிள்ளிவளவனுடைய புகழையும் பெருமையையும் பற்றி சிறப்பாக சொல்கிறார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம்.